Kathoduthan Nan Pesuven. Hi viewers, welcome to Kathoduthan Nan Pesuven. நான் உங்களுடைய ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி புதுசாக பார்க்குற நேயர்கள் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து நேயர்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஸ்க்ரீன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோட உரையாடலாம். அதற்கான தீர்வுகள் நான் எனக்கு தெரிந்த வகையில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்றைக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு மேலும் நேயர்கள் சில பேர் வந்து எங்களுக்கு நம்பர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த லைவ் நிகழ்ச்சி வந்து 12 மணி வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னதுனால, நாங்கள் 12 மணிக்கு அப்புறமும் வர கால்ஸையும் நாங்கள் அட்டன் பண்ணுறோங்க. ஸோ 3 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அந்த கேள்விகளுக்கு நான் கொடுக்குற பதில்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி மண்டே டு தேர்ஸ்டே மதியம் 1 to 1:30 நாங்கள் ரெக்கார்டட் நிகழ்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட அபிப்பிராயங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க. அதே நேரத்தில் மார்னிங் கூட வந்து உளவியல் சார்ந்த டிப்ஸ் நிறைய வந்து சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற செஷன்லேயும் நான் ஸோ இவ்வளோ முயற்சி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம கற்றுக்கிட்டால் கூட புதுசு புதுசாக பல விஷயங்கள் வரும் பொழுது நமக்கே மனசு குழம்பி போகுது. இது சரியா, இது தவறா, இப்போ சமூகத்தில் இந்த மாற்றம் வருது, இது சரியா தவறா அப்படின்னுலாம். ஸோ இதை பற்றி தொடர்ந்து பேசும் முன்னாடி ஒரு நேயர் காலில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், நான் கங்கா தேவி, கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க கங்கா தேவி. மேடம், என் பாப்பா வந்து 6th படிக்கிறேங்க மேடம். சரி, வந்து ஸ்கூல் போக மாட்டேங்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சொல்லி அடிக்கடி லீவ் போடுதுங்க மேடம். ஆஹா, இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் போகாமல் இருக்கிறது எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது? நீங்க பேங்க்ல இருக்காங்க மேடம், அதனால வீக்லி ஒன்ஸ் தான் அவரால் வர முடியும். ஒரு மெயின் ரீசன் வந்து நான் மட்டும் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. பையன் வந்து வெளியூர் காலேஜ்ல படிக்கிறாங்க மேடம். ஓகே, இப்போ வந்து இவ செகண்ட். சோ ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் போல இருக்கு. உங்க முதல் பையனுக்கு 7 வயசு வித்தியாசம் மேடம். 7 வயசு வித்தியாசமா? சரி சரி மேடம். ஓகே, இது வந்து ஈஸியாவே நான் எடுத்துக்க முடியல மேடம். இவ வந்து ஸ்கூல் போக மாட்டேங்க, அடிக்கடி நான் ஒரு 2-3 மாசத்துல ஒரு 2 நாள் இப்படி பண்றாங்க மேடம். எனக்கு வந்து மேக்ஸ் சார் அடிக்கிறாரு, ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்க மேடம். இன்னைக்கு கூட வீட்டுலதான் இருக்கா, எனக்கு ஃபீவரா இருக்கு, சளியா இருக்கு, நான் போகல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சொல்லி லீவ் போடுறாங்க மேடம். என்னால அடிக்க, நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா அடிக்க வேண்டாம், அதனால நான் அடிக்கவும் இல்லைங்க மேடம். கைண்டா சொல்லி பாத்துட்டேன், போக்கன்னு இந்த ஏஜ்ல வந்து என் ஸ்கூலுக்கு போகணும், அம்மா வந்து வீட்டுல வேலை இருக்கனால வீட்டுல இருக்கேன். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அவ வீட்டுல இருக்கிற அன்னைக்கு வீட்டில் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு சரௌண்டிங் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ அவள் எதிரியே இருந்தானாக்கா நீங்கள் இந்த இது பெட்ரூமில் இப்போ லாக் பண்ணி. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவள் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அவளோட பேசுவதோ அவளோட விளையாடுவதோ அவளோட குதூகலமாக இருக்கிறதோ நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் வந்து டிவி போடக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து தியானம் கீனம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். இல்லை இல்லை, அந்த கீழே போய் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேங்க மேடம். அந்த டிவிக்கு வர மெயினை மட்டும் தான் ஆஃப் பண்ணிடுவேன். இருந்தாலும் அன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட்டை போயிடலான்ட்டு கூட அன்னைக்கு போயிட்டு. அதான் நான் சொல்றத கேளுங்க. ஸோ நீங்க வந்து வீட்டில் வந்து அம்மா ஏதோ ஸ்பெஷலாக நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் அவ. ஸோ அதனால வீட்டில் இருந்தாக்க நீங்க என்ன பண்ணணும், நீங்க பாட்டுக்கு ஏதாவது புத்தகம் படிச்சுட்டு இருக்கணும், இல்லை நீங்க வந்து வீட்டு வேலை கூட அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. ஓகே, அவளுக்கு வந்து அந்த வீட்டு வேலையிலோ சமையல் வேலையிலையோ கூட அறிமுகப்படுத்த வேணாம், அதில் கூட நாட்டம் வர வேணாம், அதில் எதுவும் வேலையெல்லாம் அவளுக்கு கொடுக்காதீங்க. ஸோ அவளை எதுலையுமே ஈடுபடுத்தாதீங்க, அவள் கூட சேர்ந்து எதுவுமே பண்ணாதீங்க. அந்த நேரம் மட்டும், அந்த ஸ்கூல் நேரம் ஒரு 8-4 மணி வரைக்கும் அவள் தனியாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக இருங்க. ஆனால் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னா, ஆமாம் இப்படி தான் இருக்கும், வீட்டில் இருந்தாக்க ரொம்ப போர் அடிக்கும். ஸோ எனக்கு உன்னோட விளையாட முடியாது, உனக்கு வந்து உன் வயசு பசங்க தான் விளையாட முடியும், உனக்கு விளையாடணும் பேசணும் அப்படின்னா நீ ஸ்கூல் தான் போகணும், எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன பேச முடியும் சொல்லு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேனாலும் நீ ஸ்கூலில் நடந்ததை நீ என்கிட்ட சொல்லலாம்,
அப்புறம் நீ ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்கன்றதுல என்கிட்ட சொல்லலாம், அப்ப வேணா நானும் நீ ஏதாவது பேசலாம், இல்லாட்டி உங்ககிட்ட உட்காந்து நான் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிடணும். அதே நேரத்துல நீங்க போய் மற்றவங்க கிட்டையும் பேசக்கூடாது. அப்ப நீ எப்படிதான் பொழுது அப்ப நீ எப்படிதான் பொழுது போக்குற அப்படின்னு அவ கேக்கும் போது நீங்க சொல்லணும், அது ரொம்ப கஷ்டம், வீட்டுல உட்காந்தா பொழுது போக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள், இப்போ நமக்கு வீடு வேணும் இல்லையா, நமக்கு வீடு முடிகிற வரைக்கும் தான் நான் இன்னும் ஒரு 2 மாதம் தான் வீட்டில் இருக்க போகிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்க மாதிரி சொல்லக்கூடாது, எனக்கு கூட ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை, அதனால் அப்பா வந்து ஒரு 2 மாதம் வீட்டில் இருக்க சொன்னதுனால தான் நான் 2 மாதம் தான் வீட்டில் இருக்க போகிறேன். ஸோ நீ வந்து உன் இஷ்டம், உனக்கு இது உனக்கும் இந்த மாதிரி போர் அடிக்கணும்னு ஆசையாக இருந்தாக்க நீ இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன பண்றா? முன்னாடியே வந்து நீங்க அவநம்பிக்கையா பேசினீங்கன்னா எனக்கு ஒண்ணும் முடியாது. சரியா? இப்ப நான் சில டிப்ஸ் நான் சொல்றேன், ஒரு உளவியல் ஆலோசகரா சிலதை நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி அதை சில பேரண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பகிர்தல் வந்து பேரண்டிங் ஒர்க் ஷாப் போது பெற்றோர்கள் பகிர்ந்த சில விஷயங்கள் தான். சரியா? அனுபவபூர்வமாக சில பேர் பகிர்ந்தது. இப்போ வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் போயிட்டே இருந்துட்டு இப்போ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு வந்து எந்த விதமான மனக்கோளாறு கிடையாது. பட் அவளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது உங்களோடய சேர்ந்து போனதுனால. ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் வீட்டில் உட்காரும்போது அவளுக்கு என்னவோ தோணுது. ஓகே, அடுத்தது வந்து ஹேபிச்சுவலாக போகாமல் இல்லை, அவள் வந்து மாதத்தில் 2 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வேணால் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு வேணால் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் பிஹேவியர் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது மாதத்துக்கு 2 நாள் போகலை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் கிடையாது. சீரியஸ் ப்ராப்ளம்னா வந்து டெய்லியே போகாமல் இருக்கிறது, மாதத்தில் 4 நாள் தான் பள்ளிக்கூடம் போகிறது, அதெல்லாம் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ மாதத்தில் 2 நாள் தான் அவள் போகலை அப்படிங்கிற போது அந்த 2 நாளைக்கு நீங்கள் வந்து அவளை மிரட்டுறது, திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது அப்படியே அவள் உங்களுக்கு பதிலுக்கு செஞ்சு காமிப்பாள். நீங்கள் வந்து பாத்திரம் தூக்கி போடுறது, பேனாவை தூக்கி போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவளும் தூக்கி போடுவாள். ஸோ இந்த கோபம் மட்டும் லேர்ன்ட் பிஹேவியர், பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவைட்டாக ரொம்ப ரொம்ப பல்லை கடிச்சிட்டு நீங்கள் உட்காரணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் பல்லை கடிச்சிட்டு உட்காரதுக்கு மாத்திரை கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, உங்களுக்குள்ளேயே நீ கொண்டு வருது. பல்லை கடிச்சிட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அந்த நேரம் 8-4 மணி வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம வந்து ஸ்லோகம் போட்டு கேட்குறது, ரொம்ப சாத்விகா இருக்கிறது. என்னம்மா நான் இல்லைன்னா நீ தான் பண்ணுவேன்னா இதான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நான் யாருக்கூடயும் அரட்டை அடிக்க மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், சமையல் வேலைலாம் முடிச்சிருவேன் காலையில், வீட்டு வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சும்மா உட்காந்துருக்கணும். இப்போ ஏதோ அப்பா சொன்னதுனால இந்த 2 மாதம் அதுக்கு மேலாம் என்னால் இருக்கவே முடியாதுப்பா, ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பிள்ளைங்களை பார்க்கலாம், டீச்சர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கோம். கூப்பிட்டுருக்காங்க மேடம், அப்போ போகலான்னு இருக்கோம். அதான் சொல்லிட்டேன் மேடம், நெக்ஸ்ட் மந்த் நான் கிளம்பிடுவேன், நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா என்ன பாப்பா வளர்ந்துட்டியே, ஏஜ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் கூட ப்ராப்பராக பண்ணிக்க மாட்டாங்க. உள்ளாடையெல்லாம் கூட அவளே போட்டுக்க மாட்டாளா? போட்டுக்கோங்க மேடம், ஆனா ஸ்கூல் விட்டு வந்தனே பாத்தீங்கன்னா கரெக்டா போய் பண்ண மாட்டான், வந்தனே டிவி போட்டு உட்காந்துருவா.
இது வந்து இதை பாருங்களேன், இந்த பிரச்சனை வந்து 80% குழந்தைகளுக்கு இருக்குது, உங்கள் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் எம் பொண்ணுக்கு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு எம்டி ஃபீலிங்கில் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து போட்டுறவங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹவர்ஸ் ஆஃப்டர் வந்து யாராவத்தர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிற ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேனை போட்டுட்டு டிவி பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், பெரியவங்கக்கிட்டே தான் இதெல்லாம் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. லைனில் இருக்கீங்களாம்மா? ஸோ அவங்களுடைய தொடர்பு வந்து கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து இந்த பிள்ளைகள் வந்து அந்த பருவம் மாறும் பொழுது, 10 வயது டீனேஜ் பருவம், ப்ரீ டீன்ஸ் போகும் பொழுது, அடுத்த டீனேஜ்லேருந்து ப்ரீ அடல்ட்ஸ் போகும்பொழுது, தட் இஸ் ஒரு 9வதுலேருந்து 10வது, அதுக்கப்புறம் அந்த ஹையர் செகண்டரி வரும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பருவ மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பிஹேவியரில் சில விஷயங்கள் மாறும். சில விஷயங்கள் வந்து அவங்க அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது என்னென்னா, அது நான் அப்படிங்கிறத உணர்ந்து எனக்கு சில உரிமைகள் இருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து வெளிப்படுத்துதல். ஏன்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப நம்ம வந்து ரோபோ மாதிரி, பொம்மைகள் மாதிரி உட்காரு அப்படின்னா உட்காரணும், எழுந்துரு அப்படின்னா எழுந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு பேரண்டிங். ஒரு காலத்தில் அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தாங்க. பிள்ளைகள் வந்து பயப்படுவாங்க எதுவுமே பேசுறதுக்கு, ஒரு ஒரு டீச்சர்ஸ்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பெரியவங்க கிட்ட பேச பயப்படுவாங்க, பெற்றோர்கள்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வளர்க்கப்பட்ட சமூகத்துலேருந்து இன்னைக்கு நம்ம மாறிக்கிட்டு வரோம். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து ஷட் அப் அப்படின்னு சொல்றது வன்முறை. யாரையாவது ஒருத்தர் வந்து ஷட் அப் அப்படின்னு சொல்றது வன்முறை. ஏன்னா யாரையுமே வந்து நம்மளுக்கு வாய் மூடுன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. அவங்க அவங்களுக்கு வாய் இருக்கு, அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்க சொல்லிட்டா இருப்பாங்க. அவங்க சொல்ற கருத்துக்களை நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறது நம்மளுடைய இயலாமை. ஸோ அதனால எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக கேட்டு தான் ஆகணும். நம்ம ஒரு உரையாடலில் இருக்கோம் அப்படிங்கிற போது நமக்கு பிடிக்காததை ஒன்று மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். அப்போ குழந்தைகள்னா கூட நம்ம கேட்கணும். ஸோ குழந்தைகள் சின்னவங்களா இருக்காங்கன்றதுக்காக ஷட் அப் வாய மூடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி அந்த அளவுக்கு பேச்சிலே வந்து நம்ம வந்து வன்முறையான பேச்சுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற போது செயல்களில் வந்து அறவே தவிர்க்கணும். ஸோ மீறி செய்தாக்கா வந்து தான், ஏன்னா மீறி நம்ம ஏதாவது ஒரு இமோஷனில் செய்துட்டோம்னா திரும்பி வந்து அதுக்கு ஒரு 100 நல்ல விஷயங்கள் செஞ்சாதான் அந்த பசங்களுக்கு வந்து அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் நம்பிக்கை வரும். இல்லாட்டினா அப்பாவையும் அம்மாவையும் ஒரு டெமாண்ட்ஸ் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ணா கூட அந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பொதுவாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம என்ன இடையூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக யார்கிட்டையும் பேசாமல் சரியாக வந்து உரையாடலெல்லாம் கலந்துக்காமல் சாப்பிடாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வெறுமையாக ஒரு மனசில் வந்து சோகம் இருக்க மாதிரி முகஜாடைகளில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பயந்த போல இருக்காங்கன்னா அப்போ எங்கேயோ யாரோ அவங்கள பயமுறுத்துறாங்களா? ஸோ எந்த காரணத்துக்காக பயமுறுத்துறாங்க? அது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பார்க்கணும். சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கள் இருந்ததுன்னா பெற்றோர்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள்கிட்ட வச்சே பயமுறுத்துவாங்க. நீ வந்து உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பாரு அவங்கள கொன்னுடுவேன், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க, அவங்க உன்னை வந்து அடித்து வெளில துரத்திடுவாங்க, பாரு உனக்கு எவ்வளோ அவமானம் போகுது, அதனால் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தும் போது அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நீங்கள் ஒரு ஆலோசகர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அது மாதிரி பிஹேவியர் இல்லாமல் இப்போ வந்து ஒரு 4 நாள் 2 நாள் மாசத்தில் சும்மா ஜாலியாக அதெல்லாம் கிடையாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு போர்டம், அவங்களுக்கு வந்து என்னவோ அங்கே வந்து ஊக்கம் தரக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க வந்து எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கமின்மை இருக்குது. ஒரு சமயம் வந்து அவங்களுக்கு அந்த குரூப்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்கள ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லாட்டினா வந்து அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் கூட அவங்களோட ப்ரொட்டஸ்ட், அவங்களுடைய சோகத்தை காண்பதற்காக எனக்கு இன்றைக்கி ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இது இயல்பான ஒரு விஷயம். நம்ம பெரியவங்க கூட என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம வீட்டில் சமையல் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லாம் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, சில பேர் ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு மன சோகமாக இருக்கு, நான் சமைக்க மாட்டேன் போங்க அப்படின்னு படுத்துருவோம் இல்லையா?
ஸோ இப்போ பெரியவங்க பண்ணும்போது நம்ம அதை பெரிய விஷயமா நினைக்கிறது இல்லை, பட் அதே குழந்தைகள் பண்ணும்போது நம்ம பெருசாக நம்ம வந்து அதை ஃப்ளார் அப் பண்ணுறோம். ஸோ அப்பவும் வந்து இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். ஸோ அவங்கள யாராவது குறை சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுச்சா, நம்ம குறைப்பட்டவர்கள் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சில நேரங்களில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். தெரியும், ரொம்ப அம்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பண்ணுறதே தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம், இப்போ நேயர் கேள்வி கேட்ட மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு கவுன்சிலிங் ரெண்டு பேரும் போனோம், அம்மா குழந்தை, அப்போ தான் வந்து சரி பண்ண முடியும். ஸோ சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் வன்முறையாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து அதிகப்படியான கோபம் காட்டுறது அந்த மாதிரி. ஸோ நம்ம மூளையில் வந்து இந்த மாதிரி செயல்படுத்தும் திறமை அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இது இருக்குங்க, அந்த இடத்துல குறைபாடுகள் இருந்தால் கூட வளர வளர இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். ஸோ ஒரு நேயர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. தர்மபுரி மாவட்டத்திலிருந்து எழிலரசி பேசுறேன். சொல்லுங்க எழிலரசி. கல்யாணம் உங்ககிட்ட தனியாக வந்து பர்சனலாக பேசணும், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9789011436. ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒரு அவுட்லைன் ஏதாவது சொல்லலாமா? குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, 13 வருஷம் அது கல்யாணம் ஆயிட்டு. சரி, உங்களுக்கு இப்ப என்ன வயசாச்சு? என்ன மேம்? இப்ப என்ன வயசாச்சு? எனக்கு வந்து 26 வயசு நடக்குது மேம். 26 வயசுனா அப்போ உங்களுக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா? 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப 11 வருஷம் ஆச்சா கல்யாணம் ஆகி? 12 வருஷம் முடிய போகுது. சரி சொல்லுங்க. ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து எந்த எதுவுமே பாக்குறது இல்ல. உங்க வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ், வயது வித்தியாசம்? 45 வயசு ஆகுது. ஐயோ, எதுக்குமா அப்படி 2 மடங்கு வயசு ஜாஸ்தியா உங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க? அவங்களுக்கு வீடு வாசல் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க மேம். கல்யாணத்துக்கு முன்னே அவங்க சரியில்லைன்னு எல்லாம் இது பண்ணி அவங்க வீடு வாசல் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க அப்பா அம்மா, அம்மா டீச்சரா இருக்கிறாங்க, அப்பா கார்பெண்டர். அம்மா டீச்சரா இருந்துட்டா இப்படி பண்ணாங்க உங்களுக்கு? பத்தாவது படிக்கிற வரைக்கும் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது, படிக்கிறது ரொம்ப கோஆபரேட் பண்ணாம இருந்தீங்களா? அப்ப படிப்பு வரல மேம், அதனால தையல் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அதனால உங்க அம்மா யாருக்கோ கொடுத்து உங்களை கட்டி விட்டா போறோம்னு கட்டி விட்டாங்க. சரியா செய்யாத கல்யாணத்துக்கு முன்னே அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சு வீடு வாசல் இருக்குது, அதனால ஒண்ணும் பிரச்சனை குடுத்துட்டாங்க. இன்னைக்கு மனசளவுல ரொம்ப எல்லா பக்கமும் அடிபட்டு இருக்கேன் மேம். பசங்களையும் பாத்துக்கிற முடியல, என்னாலயும் வந்து நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன், அப்பப்போ என்னால நிம்மதியாவே இருக்க முடியும் மாதிரி. எதுக்காக இருக்கணும்ன்ற அளவுக்கு மனசளவுல கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா என்ன சொல்றாங்க உங்க பிரச்சனைக்கு? என் பிரச்சனைக்கு என்ன சொல்ல, அவங்க சரியில்லைன்னா கூட அவங்க வந்து வேற ஒரு தொடர்புல கல்யாணத்துக்கு முன்னிலிருந்து வேற ஒரு தொடர்புல இருந்துக்கிறாங்க மேம். தெரிஞ்சே வந்து கட்டி வச்சு எனக்கு இப்ப ஏதாவது தெரிய போய் அவங்களோட போய் மறுபடியும் நீ பொழைக்கணும் அப்படின்றாங்க. நான் போய் பொழைக்க மாட்டேன், எனக்கு டயஸ் பண்ணி விடுங்கன்னு, நான் அவங்களோட தான் போய் பொழைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. ரெண்டு பசங்க ஆகி போச்சு, அதனால நீ போய் பழிச்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க. இல்ல உறவு, அவங்க உறவுக்காரங்களா, உங்க வீட்டுக்கார வந்து உறவுல கல்யாணம் பண்ணாங்களா உங்களுக்கு? வரவங்களாம் இல்லைங்க மேம். எங்க அப்பா, அவங்க அக்கா, அப்பா பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களாமா இவங்க? 20 வருஷம் பழகமா இருந்து எந்த ஒரு கெட்ட பழகமும் தெரியாம இருந்திருந்தா மேம். சரி, இப்போ உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கரெக்டான வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்களா? உங்களை மாதிரி ரொம்ப சீக்கிரம் வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணலையா? ஒரு தங்கச்சிக்கு மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது. அது எத்தனை வயசுல பண்ணிச்சு? தங்கச்சிக்கு எத்தனை வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க? தங்கச்சிக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து தம்பியா? தங்கச்சிக்கு, தம்பி படிச்சிட்டு இருக்கான், காலேஜ் போறான். அப்போ உங்களுக்கு மட்டும் தான் உங்க வீட்ல இந்த மாதிரி செய்துட்டாங்க? புரிதல் திருமணத்துக்கு முன்னாடியும் வீட்டில் வந்து உங்க அம்மாவோட இருக்கும்போது, உங்க அம்மா அப்பா தம்பி தங்கைகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருமா?
சண்டெல்லாம் வரும் மேம். ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மனசளவுல இதாயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்ன ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். அது எத்தனாம் கிளாஸ் படிக்கும்போது லவ் பண்ணீங்க? 9-10 படிக்கும்போது எல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க சொந்தக்காரர் தான் அவங்க. சரி, அவங்களுக்கு எத்தனை வயசு? உங்களோட பெரியவங்க அவங்க? அவங்க என்னோட வந்து 8 வருஷம் பெரியவங்க. சரி, அப்ப அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே. உங்க அம்மா ஏன் அது பண்ணல? அவங்க அப்பாவுக்கு வந்து 2 கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, நானே என்ன கல்யாணம் பண்ண போனாலும் அவங்க அது மாதிரி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி வைக்காம இது இவங்க வந்து கேட்கவும் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க மேம். நீங்க லவ் பண்ணது உங்க அம்மா அப்பாவுக்கு?